இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். யாழ் மாவட்டத்தில் 380 பேருக்கான காணி ஊர்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் வழங்கி வைக்கப்பட்டது. இன்று பிற்பகல் 2:30 மணி அளவில் யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த 380 பேருக்கான காணி ஊர்தி பத்திரங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் சம்பிரதாயபூர்வமாக வழங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ், கடத்தொழில் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா, நாடாளுமன்ற உறுப்பினர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன், MA சுமந்திரன், முன்னாள் இராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன், வடக்கு மாகாண பிரதம செயலாளர் எல் இளங்கோவன், யாழ் மாவட்டத்தில் பதில் அரசாங்க அதிபர் மா பிரதீபன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பருத்தித்துறை பிரதேச செயலகத்தைச் சேர்ந்த தங்கராஜா பரமேஸ்வரி, வேலணை பிரதேச செயலகத்தைச் சேர்ந்த நடராஜா குவேணி, எழிலழகன் கார்த்திகா, ஊர்காவத்துறை பிரதேச செயலகத்தைச் சேர்ந்த அமிர்தலிங்கம் அபிகரன், மருதங்கேணி பிரதேச செயலகர் பிரிவைச் சேர்ந்த சிதம்பர பிள்ளை புஷ்பவதி, சிவலிங்கம் கமலவதனா, கணபதி பிள்ளை பாலசுப்ரமணியம். தொடர்ந்து சங்கானை பிரதேச செயலகத்திற்கு உட்பட்டு ஐயன் பிள்ளை ரவிச்சந்திரன், நவரத்னம் டேனியல். தொடர்ந்து சண்டிகிப்பாய் பிரதேச செயலகத்திற்கு உட்பட்டு ஞானபிரகாசம் செல்டன், ரஞ்சினி. கரவட்டி பிரதேச சேதரின் செயலகத்திற்கு உட்பட்டு விஜயரூபன் சுபந்தினி, மாணிக்கம் ரத்னசபாபதி, கிருஷ்ணா சத்யரூபி. சாவலச்சேரி பிரதேச செயலகத்தை சேர்ந்து சுதேஸ்வரன் விஜயா, விஜயகுமார் விமலா, வல்லிபுரம் குலஸ், கிருபாகரன். தொடர்ந்து நல்லூர் பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட காணி உரிமைகள் வழங்கப்படவுள்ளது. இந்த காணி உரிமைகள் இன்றைக்கு உங்களுடைய கைகளிலே கொடுக்கப்பட இருக்கிறது. நீண்ட நாட்களாக இந்த உங்களுக்கு உரித்தான நிலங்களிலே நீங்கள் வாழ்ந்திருந்தாலும் கூட அதை நீங்கள் முழுமையான உரித்தோடு உபயோகப்படுத்த முடியாத சூழ்நிலை இருந்திருக்கிறது. ஆனால் இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் மூலமாக முழுமையான உபயோகத்துக்கு, அதாவது இது முற்று முழுதாக உங்களுடையதாக ஆகிறது. ஆகவே இது ஒரு முக்கியமான நிகழ்வு. இந்த உரிம பத்திரங்களை நேரடியாக கையளிப்பதற்காக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். வடக்கு மாகாணத்தில் இன்றைக்கு இங்கேயும், நாளைக்கு கிளிநொச்சியிலேயும், அதுக்கு பின்னர் முல்லைத்தீவு மாவட்டங்களிலேயும் இப்படியான நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன. இதிலே ஒரே ஒரு விடயம் நான் தற்போது ஜனாதிபதி அவர்களுக்கும் சொல்லியிருந்தேன். இப்படியாக முழுமையான உரிமை இந்த நிலங்களின் மேல் எங்களுக்கு கிடைப்பது நல்ல விடயம். ஆனால் இதோடு சேர்ந்து ஒரு ஆபத்தும் வரக்கூடும். இந்த காணிகளை அடகு வைத்தால் அல்லது வேறு விதமாக இதற்கு நீங்கள் வேறு எவரிடத்திலேயாவது இதனை பொறுப்புக்கு கொடுத்தால் அதனை இழந்துவிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் உருவாகலாம். இதற்கு முன்னர் அரச காணியாக இருந்து உங்களுக்கு கையளிக்கப்பட்டிருந்தாலும் அதை மாற்றுவதற்குரிய உரிமை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதோடு ஒரு பாதுகாப்பும் இருந்தது. ஆகையினாலே உங்களுடைய பொறுப்புக்கு இதனை முற்று முழுதாக கையளிக்கிற போதிலும் கூட அதை பொறுப்பாக நீங்கள் பெற்றுக்கொண்டு பொறுப்பாக அதனை உபயோகித்து அடுத்தடுத்த சந்ததிகளுக்கும் அதனை நீங்கள் கொடுப்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டுமே ஒழிய முழுமையாக உங்களுடைய கைகளிலே உரிமை பத்திரங்கள் கிடைத்து விட்டது என்ற காரணத்தினாலே இதை எவருக்கும் விற்பதற்கோ
அல்லது ஈடு வைத்து இழப்பதற்கோ நீங்கள் அப்படியான செய்கைகளை செய்யாமல் இருப்பது நல்லது. அதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். So I have just said that along with the responsibility that you are giving them to be freeholders of these lands, there comes danger also associated with that, and that is now that they have the total freedom to deal with this land, it is possible that some might mortgage it or alienate it in some other way and lose the rights over the land. And I thought it's important to sound that caution, to say that along with you handing over total ownership, absolute ownership to them, it is being done on the basis that they are responsible persons who will not let the land go away from their hands, even sell it or mortgage it or in any other way alienate it, but to keep it and transfer it to the next succeeding generations. Thank you. இன்று ஜனாதிபதி அவர்கள் வடமாகாணத்துக்கு விஜயம் செய்திருக்கின்ற யாழ் மாவட்டத்திலே முதலாவது அதாவது நிகழ்ச்சியை நடத்திவிட்டு இரண்டாவது நிகழ்ச்சியாக இந்த காணி பத்திரம் வழங்குவதற்காக நாங்கள் இன்று ஒன்று கூடியிருக்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், கடந்த காலங்களிலே எங்களுடைய பாராளுமன்ற தேர்தல் நடந்து எங்களுடைய கட்சி தோத்ததன் பின்னர் நாங்கள் அமைதியாகத்தான் பார்த்து கொண்டிருந்திருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய முழு நடவடிக்கைகளையும் நாங்கள் அமைதியான முறையிலே செய்து கொண்டிருந்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், ஐக்கிய தேசிய கட்சி கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே 2020 படு தோல்வியை அடைந்திருக்கின்றது. எந்த ஒரு மாவட்டத்திலேயும் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் வெல்லாத ஒரு வரலாறு தான் இந்த போன பாராளுமன்ற தேர்தலிலே நடந்திருக்கின்றது. உங்களுக்கு நன்றாக தெரியும். என்னுடைய கட்சி தலைவரும் இன்றைய ஜனாதிபதியுமானிய கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்கள், உங்களுக்கு தெரியும், 2015 5,70,000 வாக்குகளை பெற்றவர். ஆனால் 2020 ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு போக முடியாத ஒரு நிலையே அந்த நேரம் அந்த சந்தர்ப்பம் எங்களை கொண்டு வந்திருக்கின்றது. அது உங்களுக்கு தெரியும், அந்த நேரத்தில் எங்களுடைய கொரோனா பிரச்சனை காரணமாக எங்களுடைய கட்சிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் இருந்ததன் காரணமாக நாங்கள் ஒன்றிணையாம சில எங்களிடம் இருந்து பிரிந்து போன காரணத்தினால் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது. அப்படி இருந்திருந்தாலும் நானும் என்னுடைய கட்சி தலைவரும் எங்களோட சேர்ந்த ஒரு குழுவினரும் எங்களுடைய கட்சியை விட்டு நாங்கள் வெளியில செல்லவில்லை. எங்களுக்கு பதவி பட்டம் பணம் இல்லை, எங்களுடைய கௌரவம் எங்களுடைய நாட்டு மக்கள் எங்களோட குடும்பம் சீராக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த கட்சியிலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருந்திருக்கின்றோம். ஆனால் இன்று என்னுடைய கட்சி தலைவர் இன்று இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக இருக்கின்ற உண்மையிலேயே நான் வரவேற்கின்றேன், பெருமைப்படுகின்றேன். இன்று ஒரு படித்த ஒரு தலைவர் இந்த நாட்டில 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார். ஒரு தலைவரை தெரிவு செய்ய முடியாத நிலை இந்த 225 பேருக்குள்ளே இருந்திருக்கின்றது. இப்படி பார்க்கும் போது ஆசியாவிலே ஒரு தலைவராக சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு நான் இந்த இடத்திலே, இது என்னுடைய முதலாவது பேச்சு, அவர் ஜனாதிபதி ஆனதன் பின்னர் நான் எந்த ஒரு ஊடகத்திலுமே செல்லவில்லை, அதற்கு நான் இந்த இடத்திலே உண்மையிலேயே வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். ஏன்னு சொன்னால் 5% வாக்குல தான் தேசிய பட்டியலே பாராளுமன்றம் சென்றிருக்கின்றார். இந்த 25 மாவட்டத்திலேயும் அளித்த வாக்குகளால் தான் அவர் சென்றிருக்கின்றார். ஆனால் உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே நீங்க அளித்த வாக்குகள் பிள்ளையான இடங்களில் சென்றபடியால் தான் பிள்ளையான தலைவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், ஜெயர் ஜெயத்தின காலத்திலே அந்த ஸ்ரீமாவ பன்னர்கள் இருந்த காலத்திலே அவையால் ஆட்சியை கொண்டு போக முடியாத நேரத்தில் ஜெயர் ஜெயத்தின அவர்கள் அந்த ஆட்சியை கைப்பற்றி அவர் அந்த நேரத்தில் நாட்டை கொண்டு சென்றார். அதே போல உங்களுக்கு தெரியும், சந்திரகாமியர் அவ இருந்த காலத்தில் கூடி அந்த அதாவது இந்த நாட்டை கொண்டு செல்ல முடியாத காரணத்தினால எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் 2001 வந்து ஒரு ஆட்சியை கைப்பற்றி நாங்கள் இந்த நாட்டை கொண்டு சென்றிருக்கின்றோம். அதற்கு பின்னர் உங்களுக்கு தெரியும், மைத்ரிபால சிறிசேன அவர்களை நாங்கள் ஜனாதிபதி ஆக்கினோம். 2018 என்ன செய்தார் அவர், ஒரு அதாவது 19 திருத்த சட்டத்தில் அதாவது கையெழுத்தை விட்டுவிட்டு மாற்று எதிர்கட்சியில் இருந்தவர்களுக்கு நாட்டை பாரம் கொடுத்தார். கடைசியில் என்ன நடந்தது,
எங்களுடைய ஜனாதிபதி பிரதமர் இருந்த காலத்திலேயே நாங்கள் 55 நாள் நாங்கள் போராடி கொண்டிருந்தோம். உங்களுக்கு தெரியும் படிவா, நாங்கள் அதை கைப்பற்றினோம். படிச்சோரும் மூளை இருந்தபடியால்தான் உலகம் செய்யக்கூடிய மாதிரி இருந்திருக்கின்றது. அதே போல உங்களுக்கு தெரியும், கோட்டபாய ராஜபக்ச அவர்களை கொண்டு வந்தீர்கள், பெரும்பான்மை வாக்குகளால் கொண்டு வந்தீர்கள். கடைசியா நாடு என்பது போயிருக்கின்றது, அது சோமாலியாவாகத்தான் போயிருக்கின்றது. அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும், டெம்பிள் ஜீஸ்ல கூட்டம் நடந்த வேளையில் என்னுடைய ஹஜ் தலைவரும் இன்றைய ஜனாதிபதியும் அந்த நேரத்திலே அந்த ஜனாதிபதிக்கு அட்வைஸ் கொடுத்திருந்தார், நீங்கள் அதாவது கொரோனாக்கான வேக்சினை நீங்கள் செய்யுங்கள், இந்த பாராளுமன்ற தேர்தலை பின்னுக்கு போடுவோம் என்று அதை சொல்லு கேட்கல. அந்த நேரம் அதை கேட்டு செய்திருந்தால் இந்த கொரோனாவாக இருந்தாலும் பெரிய வீழ்ச்சி எங்களுக்கு வந்திருக்காது பொருளாதாரத்தில். அந்த கட்டத்திலேயும் என்ன நடந்தது, அவர்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் பாராளுமன்ற தேர்தலை நடத்தி பெரும்பான்மை எடுத்து தாங்கள் ஆட்சி அமைக்கணும் என்று அதுவும் நடந்துச்சு. ஆனால் அவையால இந்த அரசாங்கத்தை கொண்டு போகவே முடியாது. உங்களுக்கு தெரியும், ஜனாதி அதாவது மஹிந்த ராஜபக்ச இருந்த காலத்திலேயே தோல்வி விட்டது, கோட்டபாய ராஜபக்ச இருந்த காலத்திலேயே தோல்வி விட்டு, சந்திரகாந்த காலத்திலேயும் தோல்வி விட்டு, ஸ்ரீமாந்த காலத்திலையும் தோல்வி விட்டு, இன்னும் எங்களுடைய கட்சி தலைவர் உண்மையிலேயே தெரியும் அவர் கிட்டத்தட்ட 47 வருஷம் அரசியலில் இருக்கின்றார். ஆகையால அனுபவ ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் ஆசியாவிலே ஒரு சிறந்து விளங்குகின்ற ஒரு தலைவர். இன்று அவர் என்று உங்களுக்கு அமைதியான முறையில் வந்து எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் அமைதியான முறையில் இன்றைய நாட்டு மக்களுக்கு எதது தேவை எதது செய்யணும் என்று சரியான முறையிலே வழி நடத்துகின்றார். தட்லி சனநாயக காலத்திலே வழங்கப்பட்ட இந்த உறுதி பத்திரம், அதாவது இந்த மக்களுக்கு அரசாங்க காணிகள், இன்று எங்களுடைய ஜனாதிபதியாலே நிரந்தரமான உறுதி பத்திரமாக இது வழங்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இவ்வளவு காலமும் பொறுமையாக இருந்த காரணத்தினால்தான் இது இன்றைக்கு உங்களுக்கு உறுதி பத்திரமாகவே எங்களுக்கு வழங்கப்படுகின்றது. ஆகையால் இதே போல எதிர்வரும் காலங்களில் ஜனாதிபதி தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம், பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம், மாகாண சபை தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம், அதே போல பிரதேச சபை தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். நீங்கள் சிறந்த ஒரு தலைவரை இந்த நாட்டில தெரிவு செய்வதன் மூலம் நாங்கள் இதை ஒரு சிறந்த நாடாகவும் எதிர்காலத்தில் அபிவிருத்தி அடைந்த நாடாகவும் கொண்டு வரலாம். இதுக்கு உங்களுடைய வடக்கு கிழக்கு மலையம் மூன்று இடங்களிலும் இருந்து எங்களுடைய அந்த சிறுபான்மையின மக்கள் எந்த தலைவரை எங்களுடைய தலைவர் கொண்டு வாரோ அல்லது இந்த நாட்டுக்கு உகந்த தலைவர் இனி எது யார் வரப்போகின்றமோ அதை நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். ஆனால் நீங்கள் முட்டாள்தனமாக பல பல கதைகள் போகின்றன. உங்களுக்கு தெரியும், அன்ரகுமார் தேசநாயக ஜனாதிபதி, மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதி, அதுக்காக சஜித் பிரேமதாச அவர்கள் ஜனாதிபதி, இப்படி இப்படி எத்தனையோ ஜனாதிபதிகள் வருகிறோம். இதுக்கு முன்னால் எத்தனை பொது ஜனாதிபதிகள் வரப்போயிருமோ தெரியாது. ஆகையால் இது இந்த உங்களுடைய நாங்கள் இந்த இடத்திலே பேச வேண்டிய உண்மையா பெருமதியான ஒரு நாங்கள் பேச்சாக இருக்க வேண்டும். மேலும் சொன்னால் 2005 நாங்கள் வடக்கில் வாக்களிக்காத காரணத்தினால 150,000 வாக்காளர்கள் எங்களுடைய தலைவர் அந்த நேரத்தில் தோல்வியிட்டார். அதுவும் பெரும்பான்மை வாக்கிலே அவர் தோல்வியிட்டார். அடுத்த வாக்கில் இருந்து 150,000 வாக்காளர் இன்றைக்கு அந்த வாக்கு விழுந்திருந்தால் இன்றைக்கு எல்லாருமே நாங்கள் இருந்திருப்போம். சொத்து முடக்கவும் இல்லை, ஆக்கல் முடக்கவும் இல்லை, எந்த இதுவும் இல்லாமல் நாடு வளர்ந்திருக்கும். அதில் விட்ட தவறுகளை நாங்கள் இனி விட முடியாது. நீங்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு உங்களுக்கு தெரியும் இந்த எத்தனை அரசியல் கட்சிகளை வடக்குல பார்க்கும்போது 10 கட்சி 15 கட்சி 12-20 கட்சியாக மாறி இருக்கின்றது. ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் ஒவ்வொரு கட்சியாக அதே கட்டாயம் போட்டியிடுவார்கள் அடுத்த பாராளுமன்ற தேர்தலிலே. மக்களாகிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அரசியல்வாதிகளை விட உங்களுக்கு மூல கூட நல்லா தெரியும், நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு வாக்கையும் பிள்ளையான இடத்துல வாக்களிக்காது சிந்தித்து செயற்பட்டு நாங்கள் அடுத்த எதிர்வரும் காலத்தில் முடிவெடுக்கணும். சிறந்த ஒரு தலைவர் வந்தால்தான் நாட்டில இனவாதம் இல்லாத ஒரு தலைவராக இருக்கணும். கடந்த கால தலைவர்கள் எல்லாரையும் உங்களுக்கு தெரியும், இனவாதிகள் தான் இருந்திருக்கின்றார்கள். ஆகையாலே சிறந்த ஒரு தலைவரை நாங்கள் தெரிவு செய்வதன் ஊடாக இந்த வடக்கு மாகாணம் இல்லை, கிழக்கு மாகாணம் இல்லை, நாட்டையே கட்டி எழுப்ப முடியும். ஆகையால நீங்கள் எங்களுடைய தீர்வு ஒப்பி ஒரு நாளைக்கு தரத்தான் வேண்டும். தலைவருக்கு தெரியும், தலைவர்கிட்ட மைண்டில் இருக்க எல்லாமே இப்போ விலங்கையிலும் இங்கே என்னென்ன செய்யணும் என்று. அதே போல வடக்கு கிழக்கு மாகாணத்தையும் அபிவிருத்தி செய்து தர வேண்டும். எங்களுக்கு எத்தனையோ இதால் கடல் வழி இருக்கின்றது, விமானம் இருக்கின்றது, தரவழி இருக்கின்றது, எத்தனையோ அதாவது இன்வெஸ்டர்மார்கள் இந்த நாட்டுக்குள்ள மாவட்டத்துக்குள்ள மாகாணத்துக்குள்ள கொண்டு வரலாம். இந்த மாகாணத்தையும் எங்களுடைய தலைவர் இருக்கிற காலத்திலே அபிவிருத்தி செய்ய வேண்டும். ஆகையால நான் இதை அவருக்கு இந்த இடத்துல கூறிக்கொள்ள விரும்பினேன். எனக்கு பாரிய பொறுப்பு இருக்கின்றது 1999 நாங்கள் இன்று வரைக்கும் இந்த கட்சியில தான் பயணிக்கின்றோம். எந்த விதத்துக்காக எந்த அற்ப ஆசைக்கும் இந்த கட்சி
கட்சியை விட்டு வெளியில போகிறது உங்களுக்கு வழியா தெரியும். எங்களுடைய முதலாவது பிரவேசமே ரணில் விக்ரமசிங்க சந்திரிகா குமார் அவர்களுடைய ஜனாதிபதி தேர்தலில் தான் நாங்கள் அங்கேயே நாங்கள் பிரவேசித்துக்கின்றோம். இந்த கட்சிக்குள்ளே இந்த கடைசி தேர்தலில் இவருடைய இந்த ஜனாதிபதியின் ஊடாக இதை வெற்றி பெற்று நாட்டு மக்களுக்கு சேவை செய்து இதிலிருந்து நான் ஒதுங்குவதற்கும் நான் வெண்ணிலே யோசித்து இருக்கின்றேன். ஆகையால இந்த இருக்கின்ற நேரத்தில் இருக்கின்ற காலத்தில் இந்த மாகாணத்தை அமைதி செய்து கொடுக்க வேண்டும். எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற இளைஞர் ஜோதிகளுக்கு வேலை வாய்ப்பு அளிக்க வேண்டும். அதாவது முதியோர்கள் இருக்கின்ற அவர்களுடைய வருமானத்தை கூட்டி கொடுக்க வேண்டும். யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்கின்றார்கள், சிறார்கள் இருக்கின்றார்கள், காணாமல் போனவர்கள் இருக்கின்றார்கள். எல்லாருக்கும் இந்த ஜனாதிபதி அடுத்த ஜனாதிபதியாக வர இருக்கின்ற தலைவர் ஊடாக செய்ய வேண்டும். ஆகையால இந்த மக்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இந்த இடத்துல நான் நீண்ட நேரத்தை எடுக்காமல் உங்களுக்கு கூறிக்கொண்டு எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு நன்றி கூறிவிட விரும்புகிறேன். நன்றி. கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சித்தார்த்தன் அவர்களே, சுமந்திரன் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, மற்றும் ஆர்மி நேவி போலீஸினுடைய தலைமை அதிகாரிகளே, இந்த மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் பிரதீபன் அவர்களே, மேலதிக அரசாங்க அதிபர் ஸ்ரீமோகன் அவர்களே, பிரதேச செயலாளர்களே, மாகாண காணி ஆணையாளர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தங்களுடைய உரித்துக்களை காணி உரித்துக்களை பெற வந்திருக்கின்ற அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆய்வான் அஸ்ஸலாமு அலைக்கும். மாண்புமிகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களது ஆலோசனையின் பிரகாரம் நாடு தழுவிய ரீதியில் 20 லட்சம் மக்களுக்கு, காணி உறுத்தில்லாத மக்களுக்கு காணி வழங்கும் திட்டம்தான் இங்கு யாழ் மாவட்டத்தில் 2வது கட்டமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு முதல் 10,000 மக்களுக்கு காணி உறுத்து வழங்கும் வைபவம் கடந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி ஜனாதிபதி அவர்களது தலைமையில் தம்புள்ள ரங்கிரிய விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. ஜனாதிபதி அவர்களுடைய பணிப்புரையின் பேரில் யாழ் மாவட்டத்தில் 2000 பேருக்கு வருகின்ற மாதம் முடிவுக்குள் கொடுக்க வேண்டும் என்ற திட்டத்தின் அடிப்படையில் இன்று அதில் ஒரு கணிசமான பகுதியினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தும் இன்று ஜனாதிபதி தலைமையில் 386 பேருக்கு தான் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. மீதமானவர்களுக்கு உங்களுடைய பிரதேச செயலாளர்கள் உங்களுக்கு கடிதங்கள் தருவார்கள். நீங்கள் எப்பொழுது எந்த தேதியில் தங்களுடைய காரியாலயங்களில் வந்து, அதாவது இன்றைக்கு இந்த காணி உறுத்து பெற முடியாதவர்கள் எப்போது எந்த தேதியில் எந்த நேரத்தில் தங்களுடைய பிரதேச செயலகங்களில் பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு கடிதம் ஒன்றையும் உங்களுக்கு தருவார்கள். ஆனபடியினால் ஜனாதிபதியை பொறுத்த வகையில், எங்களுடைய அரசாங்கத்தை பொறுத்த வகையில், இந்த வருகின்ற மாத முடிவுக்குள் யாழ் மாவட்டத்தில் 2000 பேருக்காவது இந்த காணி உறுத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணக்கருவாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த பிரித்தானியர் இலங்கைக்கு வர முன்பு இந்த காணி உறுத்துக்கள் பெரும்பாலும் மக்களிடம்தான் இருந்தது. ஆனால் பிரித்தானியர்கள் வந்த பிற்பாடு இந்த அவருடைய ஆட்சி காலத்தில் தரிசு நில சட்டம் கொண்டு வரப்பட்டு அதன் கீழ்
அரசாங்கத்தால் நிரம்ப காணிகள் சேகரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 80% காணிகள் அரசாங்கத்தால் சேகரிக்கப்பட்டிருந்தது. இருந்தும் இடையில இந்த 2-3 திட்டங்களுக்கு கூட, சுவர்ண பூமி, ஜெயபூமி என்ற திட்டங்களுக்கு கூட அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் அது பூரண உரித்தை அல்ல, பூரண உரிமையை கொண்டிருக்கவில்லை. ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தற்போது கொடுத்திருக்கிற ஆணை, அந்த ஏற்பாடானது நீங்கள் அந்த காணியை உங்களுடைய உரித்து போல, அதாவது நீங்கள் ஒரு நகை அணிந்திருந்தால் உங்களுடைய பண தேவைக்காக அல்லது ஒரு முதலீட்டு தேவைக்காக நீங்கள் அதை என்ன மாதிரி அதை விற்கலாம் அல்ல என்ன மாதிரி அதை அடைய வைத்து ஈடு வைத்து பணம் எடுத்து உங்களுடைய செலவுகளை ஈட்டிக்கொள்ளலாம் அல்ல முதலீடுகளை செய்து கொள்ளலாம் என்ற நோக்கத்தோடு தான் அதை உங்களுக்கு நாடுதழுவின ரீதியில் அந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதில் இன்றைக்கு யாழ் மாவட்டத்தில் 300 பேரளவில் கொடுக்குறோம். நாளைக்கு கல்நச்சி, அப்புறம் மன்னார், முல்லைத்தீவு என்று சொல்லி வட மாகாணத்தில் இருக்கக்கூடிய 5 மாவட்டங்களிலும் அவர் இந்த தடவை உங்களுக்கு வந்து அதை தந்துவிட்டு போக இருக்கின்றார். அந்த வகையில் மக்கள் சார்பாக மாண்புமிகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு மக்கள் சார்பாக எங்களுடைய நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதைவிட காணி பிரச்சனை என்கின்ற பொழுது இன்னொரு பிரச்சனையும் இருக்கின்றது காணி பிரச்சனையில், அதாவது இந்த தேவையற்ற அழிவுத்தம் காரணமாக பாதுகாப்பு காரணங்களுக்காக என்று சொல்லி மக்களுடைய பல நிலங்களை அரச படையினர் தங்களுடைய பாவனைக்காக பாதுகாப்பு காரணங்களுக்காக அதை எடுத்து கொண்டார்கள். மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் கணிசமான காணிகளை விட்டாலும் இன்னும் எங்களுடைய மக்களுடைய காணிகள் விடப்படாமல் இருக்கின்றது. அந்த காணிகளையும் ஜனாதிபதி அவர்கள் விரைவில் விடுவதற்கான முயற்சிகளில் ஏற்பாடுகளில் இருந்து கொண்டிருக்கின்றார் என்பதையும் அந்த வகையில் கூட மக்கள் சார்பாக மீண்டும் அவருக்கு நன்றியை கூறி, உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டை பொறுப்படுகின்ற பொழுது இந்த நாடு இருந்த நிலைமை உங்களுக்கு தெரியும். எடுத்ததற்கெல்லாம் கியூ முறை அல்லது பொருள் தட்டுப்பாடு, விலையேற்றம், இப்படி பல வகையான பிரச்சனைகள் இருந்தது. அதுபோல தென்னிலங்கையில் வன்முறைகள் எல்லாம் தலைவிரித்தாடினது. ஆனால் அப்படியே தொடர்ந்து விட்டிருந்தால் வடக்கு கிழக்கிலையும் அந்த வன்முறைகள் தலைவிரித்தாடி இருக்கும். ஆனபடியினால் ஜனாதிபதி தத்துணிவோட தன்னுடைய பொறுப்புகளை என வேற பல தென்னிலங்கை அரசியல் தலைவர்களுக்கு அது முன்வைக்கப்பட்ட போதும் யாரும் அதை அந்த பொறுப்பை எடுக்க முன்வரவில்லை. ஆனால் எங்களுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எந்த விதமான தயக்கமுமின்றி தத்துணிவோடு முன்வந்து அந்த பொறுப்பை எடுத்து ஒரு பக்கத்தில் வன்முறைகளை கட்டுப்பாட்டுக்கள் கொண்டு வந்திருக்கிற அதே நேரத்தில் இந்த வரிசை முறை எடுத்ததற்கெல்லாம் வரிசைகள், சகல உணவுகளுக்கும் சகல எரிபொருள் தட்டுப்பாடு, மின்சார தட்டுப்பாடு என்று பல இடர்களுங்கிற மக்கள் எதிர்கொண்ட போது அதை படிப்படியாக அவர் தீர்த்திருக்கின்றார். அதாவது நான் உதாரணத்துக்கு சொல்வதாயிருந்தால் அவர் ஒரு பிரேக் டவுன் வண்டி, அதாவது ஒரு செயலிழந்த ஒரு வாகனத்தை பொருட்படுத்திருந்தார் 2 வருஷங்களுக்கு முன்பாக. அந்த வாகனத்தை பொருட்படுத்தி அந்த இன்ஜினை இயந்திரத்தை திருத்தி டயர் செல்லுகளை போட்டு எரிபொருளை விட்டு அந்த வாகனத்தை ஓட விட்டிருக்கின்றார். இப்ப எங்களுக்கு ஒரு செயலிழந்திருந்த ஒரு பிரேக் டவுன் வாகனம் ஓடுற நிலைமைக்கு இன்றைக்கு வந்திருக்கின்றது. இன்னும் அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு இன்னும் அவருக்கு நாங்கள் இடங்கள் கொடுப்பமாக இருந்தால், அவரோடு சேர்ந்து நாங்கள் பயணிப்போமாக இருந்தால் அந்த வாகனத்துக்கு இன்னும் செய்ய திருத்த வேண்டிய வேலைகள் இருக்கின்றன. டிங்கர் வேலை செய்ய வேண்டி இருக்கின்றது, பெயிண்ட் அடிக்க வேண்டி இருக்கின்றது, வயரிங் வேலை செய்ய வேண்டி இருக்கின்றது, அதை விட இன்ஜினை ஃபைன் டியூன் பண்ண வேண்டி இருக்கின்றது. அப்ப இன்னும் ஒரு 2 வருஷம் அவர் தொடர்ந்து
அவருக்கு நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தால் அடுத்த 2 வருஷத்திலேயும் இன்னும் இந்த அந்த வாகனத்தை திருத்தி எங்களுக்கு ஒரு தரமான ஒரு நல்ல ஒரு வாகனத்தை தருவார். அதற்கு பிறகு அடுத்தடுத்த வருஷ காலகட்டங்களில் மேலும் எங்களுடைய பொருளாதாரம் வாழ்வாதாரம் முன்னேறும் என்று கூறி ஜனாதிபதி அவர்கள் அடிக்கடி கவலைப்படுவதுண்டு. ஒரு தேவையற்ற அழிவு யுத்தத்தால் நாடே சீரழிந்திருக்கின்றது. அதுபோல வடக்கு கிழக்கு மக்களும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த தார்மீக உணர்வு தார்மீக பொறுப்பு காரணமாக அவர் வடக்கு கிழக்கு பிரதேசங்களுக்கு அடிக்கடி விஜயம் செய்து பிரச்சனைகளை நேரடியாக பார்த்து அந்த பிரச்சனைகளை ஒன்று அதில் வைத்து தீர்த்து கொள்வர் அல்லது தன்னுடைய பணிப்புரை கூடாக அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு வந்திருக்கின்றன. அந்த வகையில் எங்களுடைய மக்கள் எதிர்கொள்ளுகின்ற அன்றாட பிரச்சனைகள் அவமதித்தி, அடுத்தது அரசியல் உரிமை பிரச்சனை, இந்த மூன்றையும் அடுத்த 2-3 வருஷங்களுக்குள்ள தீர்த்து முடிப்பார் என்ற நம்பிக்கையை நான் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்தி நாங்கள் வருங்காலங்களில் அவருக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பதற்கு கூடாக தொடர்ந்தும் அவரோடு நாங்கள் பயணிப்பதற்கு கூடாக நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்ற நம்பிக்கையை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.